அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் 52வது நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே மலேசியாவை சார்ந்த பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய பேராசிரியர். வாரந்தோறும் நம் கல்லூரியிலே நிகழக்கூடிய நூல்வாசிக்கும் உற்றம் நிகழ்விலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர், அதிலே ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு மலேசியாவிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய மாணவர்களை எல்லாம் அந்த நூல் வாசிப்பு முற்றத்திற்கு கொண்டு வந்து அவர்களையும் அந்த படிப்பை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு பேராசிரியராக ஆர்வமூட்டக்கூடிய பேராசிரியராக இருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் கல்லூரிக்கு பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருந்தார். அந்த பன்னாட்டு ஆய்வரங்கத்திலே அவருடைய கட்டுரை சிறந்த கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசும் வழங்க பெற்றது இந்த இடத்திலே குறிக்கத்தக்கது. பேராசிரியர் அவர்கள் எப்பொழுதுமே ஆய்வினை புத்தக ஆய்வாக நிகழ்த்தாமல் கள ஆய்வாக நிகழ்த்தக்கூடியவர். அந்த வகையிலே மலையா மக்கள், புலம்பெயர்ந்த தமிழக மக்கள் எப்படி மலையாவிலே வசிக்கிறார்கள், அவர்களுக்கான சிக்கல்கள் எவ்வாறெல்லாம் இருக்கின்றன, அதை இலக்கியங்கள் எப்படி பதிவு செய்திருக்கின்றன போன்ற தளங்களில் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய ஒரு பேராசிரியர். இன்றும் நாம் 75வது சுதந்திர தின ஆண்டினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மலேசியாவிலே இந்திய சுதந்திரத்திற்கான அந்த வித்து, அந்த போராட்டம் எப்படி இருந்தது என்பதை குறித்த செய்திகளை பதிவு செய்வதற்காக ஐயா அவர்கள் இங்கே நம் இனிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களை நம் கல்லூரியின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். வருக ஐயா, வணக்கம். அமுதான தமிழினி வாலி, 75வது சுதந்திர தின உரை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் பேராசிரியர் பெருமக்களே, கல்வியாளர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை வேட்கையும் மலேசிய இந்திய தமிழர்களும் எனும் தலைப்பில் நான் உங்களோடு ஒரு சில விஷயங்களை அல்லது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த 75வது இந்திய சுதந்திர தினம் என்பது நீங்கள் எல்லாரும் உளப்பூர்வமாக கொண்டாடி மகிழ்கின்ற இந்த சூழலில் இது 75வது நாள் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அவர்கள் சொன்னது போல புலம்பெயர்ந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்ட நாடுகளில் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்ற இந்த உணர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 19வது நூற்றாண்டின் இறுதியிலும் 20வது நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தென்னிந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேய காலனித்துவ நாடுகளுக்கு கூலி தொழிலாளர்களாக லட்சக்கணக்கான தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்கள். அதில் அன்றைய மலாயாவும் இன்றைய மலேசியாவும் அதில் அடங்கும். அந்த குடியேற்ற தமிழர்களின் 5வது 6வது தலைமுறையினர் தான் நாங்கள். அப்படின்னா 200 ஆண்டுகளுக்கு முன்பு 1830களில் வலுக்கட்டாயமாக குடியேற்றப்பட்ட மக்களில் அந்த வாரிசுதாரர்களாக நாங்கள் மலாயாவில் மலேசியாவில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1820 தொடங்கி சரியாக 200 ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டிஷாரின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்காக திட்டமிட்டு ஆங்கிலேயர்களின் கைக்கூலிகளான கங்காணிகள், அதாவது கிராமங்களில் இருந்த அந்த கங்காணிக பெருமக்கள் சீனிக்கு காக்கா ஓட்டும் வேலை என்று சொல்லி தமிழர்களை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார்கள். அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் நம்பிதான் எங்களுடைய மூதாதையர்களும் வாழும் மண்ணை விட்டு ஏழை தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக புலம்பெயர்ந்தார்கள். எங்கும் அன்றைய மலாயாவில் சூழ்ந்திருந்த காடுகளை அழித்து கோப்பியையும் பின்னர் ரப்பர், தேயிலை, இன்று செம்பனையும் பயிர் செய்து அவர் அடிமை வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது மலாயாவின் சுதந்திரத்திற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையெல்லாம் அடிமை வாழ்க்கை தான். இந்திய சுதந்திரம் 1947, எங்கள் மலாயா சுதந்திரம், மலேசிய சுதந்திரம் 1957. ஆக இந்த காலகட்டங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். கூலி தொழிலாளர்களாக குடியேற்றப்பட்ட இந்தியர்கள், தமிழர்கள் அரசியல், பொருளாதார, சமூக நிலையில் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களாகவே வாழும் சூழல் ஏற்பட்டது. சுயமரியாதை இல்லாத அடிமைகளாக, தன்னம்பிக்கை அற்றவர்களாக, அந்நிய மண்ணில் தொடர்ந்து வாழ்வோமா அல்லது தாயகம் கொண்டு செல்வார்களா என்ற நிலையில் திக்கற்றவர்களாக மலேசிய இந்தியர்கள் வாழ்ந்த சூழலில்தான் இந்தியாவின் சுதந்திர போராட்டங்கள் அன்றைய இந்த மலாயா இந்தியர்களுக்கு ஒரு விடிவெளியாக அமைந்தது. இது 1920, 30, 40களிலே நாம் இதை சொல்லலாம். மகாத்மா காந்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் முன்னெடுத்த
இந்திய சுதந்திர போராட்ட எழுச்சி மலேசிய இந்தியர்களிடையே குறிப்பாக தமிழர்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவிற்கு கிடைக்க போகும் சுதந்திரம் அந்நிய மண்ணில் அடிமைகளாக வாழும் தங்களுக்கான விடுதலையாக மலேசிய இந்தியர்கள் கருதி மகிழ்ந்தனர். பின்னர் அது நடக்காமல் போனது வேறு விஷயம். இந்தியாவின் விடுதலைக்காக ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை செய்ய முனைந்தனர். இந்நிலையில்தான் பிரிட்டிஷாருடன் பேச்சுவார்த்தை மூலம் சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தியுடன் முரண்பட்டு ஆயுத வழியில் போராட துணிந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அதற்காக நேதாஜி நாடு கடந்த இந்திய அரசின் இராணுவ பிரிவாக இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ என்று சொல்லப்படுகிற ஒரு ஆயுதம் ஏந்தி போராடும் படையை இந்தியாவிற்கு வெளியே உருவாக்கினார். இது இன்று வாழ்கின்ற இந்திய மண்ணில் வாழ்கின்ற 75வது சுதந்திர தினத்தை பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த செய்தியை பகிரும் முகமாகத்தான் இன்று நான் இந்த செய்தியை உங்களோடு இங்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவ்வேளையில் தான் நேதாஜியின் வேண்டுகோளை ஏற்று அப்போதைய மலாயாவில் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தொழிலாளர்களின் பிள்ளைகள் தோட்ட தொழிலாளர்கள் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தனர். ஐஎன்ஏவில் இணைந்தனர். அது அந்த இராணுவத்தில் சேர்ந்து போராடினர் பயிற்சி பெற்றனர். 1943 நேதாஜியின் சிங்கப்பூர் வருகைக்கு பிறகு மலாயாவிலும் சிங்கப்பூரிலும் வாழ்ந்த இந்தியர்கள் பெருமளவில் ஐஎன்ஏவில் சேர தொடங்கினர். இந்த இராணுவ படையானது முதலில் மலாயா சிங்கப்பூர் இல்ல ஜப்பானியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படையில் இருந்த இந்திய வீரர்களை கொண்டு அமைக்கப்பட்டது. இந்த இராணுவ படை மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவின் பிரிட்டிஷ் இந்தியாவின் இராணுவ படை. அந்த படை ஜப்பானியர் ஆதி காலத்தில் 1942 பிறகு இங்கு சிங்கப்பூரிலும் மலாயாவிலும் சிறைபிடிக்கப்பட்ட இராணுவ படை. அந்த படையில் இருந்த 20,000 வீரர்களை கொண்டு இந்த ஐஎன்ஏ படை உருவாக்கப்பட்டது. அதே வேளையில் இப்படையில் 30,000 இந்திய தமிழ் தொழிலாளர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இது வந்து இராணுவ படையினரோடு சேர்ந்து இந்த நாட்டில் வாழ வந்த நாட்டில் தன்னுடைய தாய் மண்ணிற்கு சுதந்திரத்திற்காக 30,000 தோட்ட தொழிலாளர்களும் ஏழை தொழிலாளர்களும் அந்த இராணுவ படையிலே சேர்ந்து போராடினர். 1943 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிங்கப்பூருக்கு வருகை தந்து இந்திய சுதந்திர கழகத்தையும் இந்திய தேசிய இராணுவத்தையும் அமைத்த போது அவருக்கு ஆதரவாக செயல்பட்டனர் மலேசிய தமிழர்கள். அதிலே குறிப்பாக அன்றைய மலாயாவின் தமிழ் வீரர்களாக தொழிற்சங்கங்களில் பணியாற்றிய கணபதியும் வீரசேனனும் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள். மலாயாவில் வாழ்ந்த அனைத்து தரப்பு மக்களும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் தெலுங்கர்கள் என்று அனைத்து இந்தியர்களும் இந்த ஐஎன்ஏ போராட்ட படையில் சேர்ந்தனர். இந்திய விடுதலை பெற உதவும் இந்தியா விடுதலை பெறுவதற்கு இது உதவும் என அவர்கள் பெரிதும் நம்பினார்கள். அதற்காக அயலக மண்ணில் தமிழர்கள் ஒன்றுபட்டார்கள் இந்தியர்கள் ஒன்றுபட்டார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்தது மட்டுமல்லாது தங்களுடைய சேமிப்பில் வைத்திருந்த பெரும் தொகையையும் சிறுக சிறுக கட்டி கட்டி சேர்த்து வைத்திருந்த தொகையையும் நகைகளையும் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக மலேசிய சிங்கப்பூர் தமிழர்கள் வழங்கியுள்ளனர் என்ற வரலாறு எல்லாம் இங்குள்ள செய்திகளில் அல்லது இங்குள்ள ஆவணங்களில் பகிரப்பட்டுள்ளது. இதெல்லாம் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு குறிப்பாக உங்களுக்கு சிவகாசியில் வாழ்பவர்களுக்கு தென்னிந்தியாவில் வாழ்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை மீட்கும் ஒரு மிகப்பெரிய நோக்கம் கொண்ட வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் அரசியல் செயல்பாடுகளுக்கு அன்றைய மலாயாவும் இன்றைய மலேசியாவும் சிங்கப்பூரும் அதற்கு ஒரு மையமாக இருந்தன என்பதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அதற்கு மேலாக ஐஎன்ஏ வந்து ஒரு ஜான்சி ராணி பெண் இராணுவ படையை உருவாக்கி இருந்தது. பெண்களுக்கான இராணுவ படை. நீங்க ஐஎன்ஏ ஜான்சி ராணி படை என்று சொன்னால் கூகுள் செய்தா கூட அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த பெண் இராணுவ பிரிவில் நூற்றுக்கணக்கான மலாயா சிங்கப்பூர் இந்திய பெண்கள் இணைந்து பயிற்சி பெற்றனர். இதன் தலைவராக சிங்கப்பூரில் வாழ்ந்த கேப்டன் டாக்டர் லட்சுமியும் துணைத் தலைவராக திருமதி மனோரஞ்சிதம் சத்தியவதி நாயுடு அவர்களும் கொமாண்டனாக மலாயாவைச் சேர்ந்த ஜானகியும் இருந்தனர். இந்த இவர்களெல்லாம் மலாயா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் மிக முக்கியமான தலைவர்கள். குறிப்பாக திருமதி ஜானகி ஆதிநாகப்பன் இந்த நாட்டிலுடைய மலேசிய இந்தியர்களுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு மகளிர் பிரிவு தலைவராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். இவர்களுக்கெல்லாம் அண்மையில் இறந்த சூழலும் ஏற்பட்டது. இருப்பினும் இந்தியாவினுடைய அரசு அவர்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ விருதுகள்லாம் கொடுத்து அவர்களை கௌரவித்திருக்கின்ற செய்தியும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆக 1943 சிங்கப்பூரிலிருந்து
ஏறக்குறைய 500 பேர் கொண்ட ஜான்சி ராணி இராணுவ பிரிவினர் புறப்பட்டு இந்தோ பர்மிய போர் முனைக்கு சென்று அந்த போரில் ஈடுபட தயாராக இருந்ததாக செய்திகளும் இருக்கின்றன. செய்திகள்ல வரலாறு இருக்கிறது. ஐஎன்ஏவின் கட்டுப்பாடு, உறுதி, தியாகம், பொதுநலம், சுதந்திரம் சார்ந்த வலுவான போராட்ட உணர்வும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் உணர்ச்சி மிகுந்த பேச்சாற்றலும், அவருடைய தோற்றமும் மலாயா இந்தியர்களிடையே இந்திய தேசிய உணர்வை தட்டி எழுப்பியது என்றே சொல்ல வேண்டும். தாங்கள் இன்னும் ஆங்கிலேய காலனித்துவ நாட்டின் அடிமைகள் அல்ல என்ற சிந்தனையை அவரிடம் ஏற்படுத்தியது நேதாஜியின் அயலக போராட்டம். அவர் இந்திய மண்ணிலிருந்து போராடவில்லை. இந்திய மண்ணிலிருந்து மகாத்மா காந்தியும் அவர் சார்ந்த பெரும் தலைவர்களும் இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தனர். இந்திய மண்ணிற்கு அப்பால் இருந்து ஜப்பானியர்களுடன் ஜெர்மனியுடன் சேர்ந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு பாடத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிங்கப்பூரையும் மலாயாவையும் மையமாக கொண்டு இயங்கினார் என்ற மிகப்பெரிய வரலாற்று செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். மலாயாவில் குடியேற்றப்பட்ட காலம் தொடங்கி 100 ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வித நோக்கும் போக்கும் இல்லாமல் வாழ்ந்த மலேசிய இந்தியர்களுக்கு, குறிப்பாக தோட்டப்புற தமிழர்களுக்கு இந்திய தேசிய விடுதலையும் நேதாஜியின் விடுதலை வேட்கை உணர்வும் மிகப்பெரிய வலிமையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியது. இது மிக மிக முக்கியமானது. 1830களில் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்ட குடியேற்றப்பட்ட தமிழர்கள் திக்கு தெரியாமல் தான் வாழ்ந்தார்கள். குறிப்பாக மலேசியாவில் ஏன் தமிழர்கள் இன்னும் தமிழர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களிடம் ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்தியாவின் சுதந்திர வேட்கை. அங்க இருக்கிற தலைவர்கள் அவர்களுடைய வருகை, குறிப்பாக மகாத்மா காந்தியினுடைய கொள்கை மலேசியாவிலே பரவி இருக்கிறது. இங்கே ஏறக்குறைய 10க்கும் குறைவான அல்லது ஒரு 8-9-10 பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் மகாத்மா காந்தியின் பெயரில் தான் இயங்குகின்றன, இன்றும் மலேசியாவில் இருக்கின்றன. எங்கள் ஊரில் பக்கத்தில் கூட மகாத்மா காந்தி கலாசாலை, மகாத்மா காந்தி ஞாபகார்த்த சாலை, மகாத்மா காந்தி தமிழ் பள்ளி, காந்திஜி தமிழ் பள்ளி என்று மலேசியா முழுவதும் திரட்டினால் ஒரு 10 தமிழ் பள்ளிகளை நாம் பார்க்கலாம். நேதாஜிக்கும் இங்கு சிலை இருக்கிறது. எங்களுடைய மலேசிய இந்தியர் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகிற அரசியல் கட்சியினுடைய தலைமையகத்திலே நேதாஜியின் பெயரில் ஒரு மாநாட்டு மண்டபமே இருக்கிறது. மலேசிய இந்தியர்களின் வீடுகளில், குறிப்பாக 80கள் வரை 90கள் வரை மலேசிய இந்தியர்களின் வீடுகளில் காந்தி, நேதாஜி, நேருவின் படங்கள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தோட்டப்புற தமிழர்களுடைய வீடுகளில் இருக்கும். இன்றைய தலைமுறை அதை மறந்திருக்கலாம். இன்றைய இருந்தாலும் நேதாஜிக்கும் காந்திக்கும் நேருக்கும் எங்கள் நாட்டில் இன்றும் இடம் உண்டு. ஆக இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்திய தேசிய சுதந்திரம் மலேசிய மண்ணில் எப்படி பரவியது, எப்படி பரப்பப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். மலாயா இந்தியர்களின் அரசியல் போராட்ட களத்தின் ஐஎன்ஏவின் தாக்கமும் பங்களிப்பும் அளப்பரியது. அதே போன்று மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் தாக்கமும் இங்கு இல்லாமல் இல்லை. 1940களில் குறிப்பாக 42-46களில் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நேரடி வருகை வந்து மலேசிய இந்தியர்களின், குறிப்பாக தொழிற்சங்கவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. இந்திய நாட்டின் விடுதலை வேட்கையில் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவம் ஐஎன்ஏ போன்ற இயக்கங்களில் உறுப்பியம் பெற்றவர்கள் தான் அவற்றின் தோல்விக்கு பிறகு, அந்த இயக்கங்கள் பிற்காலத்திலே தோல்வி அடைந்தன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய அந்த மர்மமான இறப்பு, அதெல்லாம் நாம் இங்க பேசவில்லை. அதெல்லாம் பெரிய வரலாறு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 10 மணித்துளிகள். அதற்குள் இந்த வரலாற்றை உங்களிடம் பதிய வேண்டும் என்ற நோக்கிலே சொல்கின்றேன். அதையெல்லாம் நான் பேச விட்டாலும் கூட இந்திய நாட்டின் விடுதலை வேட்கையில் உருவாக்கப்பட்ட இந்த தேசிய இராணுவம் போன்ற இயக்கங்களில் உறுப்பியம் பெற்றவர்கள் தான் அவற்றின் தோல்விக்கு பிறகு பின்னாளில் இந்த நாட்டிலும் தங்களுடைய இயக்க செயல்பாடுகளை தொடங்கினார்கள். அதன் விளைவாகவே 1946 இந்த நாட்டில் மலேசிய இந்தியர் காங்கிரஸ் என்னும் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. மலேசிய இந்தியர் காங்கிரஸ் என்பது மாயிகா என்கிற கட்சி. இன்றளவும் இந்த மலேசிய இந்தியர்களை அரசாங்கத்தில் பிரதிநிதிக்கிற கட்சி. மாயிக்காவின் முதல் தலைவரான திரு ஜான் டிவி, ஜான் திவ்யநாதன் என்று சொல்லப்படுகிறவர், அவர்தான் அந்த மாயிக்காவினுடைய கட்சியை தோற்றுவித்தவர். அவர் சுபாஷ் சந்திரபோஸின் இயக்கத்தில் அவருக்கு துணைத் தலைவராக இருந்து செயல்பட்டு பர்மா போரில் ஈடுபட்டு சாங்கி சிறைச்சாலையில் சிறையில் அடைக்கப்பட்டவர். அவர்தான் இங்கு மலேசியாவினுடைய அரசியல் கட்சிக்கு வித்திட்டவர். அதே போன்ற அந்த தலைவர்கள். அடுத்து எங்களுடைய அந்த கட்சியினுடைய ஐந்தாவது தலைவராக விளங்கிய துன் வீதி சம்பந்தன், அவர்தான் சுதந்திர, அதாவது இந்த மாயிக்கா கட்சியை மலேசிய சுதந்திரத்திற்கான ஒரு கட்சியாக மாற்றினார். சுதந்திர பேச்சுவார்த்தைக்கான ஒரு கட்சியாக இருந்த காலத்தில் 1955 எங்கள் நாடு 57 சுதந்திரம் அடைந்தது. 55 பேச்சுவார்த்தைகள், லண்டன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய போது
அப்போது அந்த கட்சியின் தலைவராக விளங்கிய தும் வீதி சம்பந்தன் அவர்கள், திரு ஞான சம்பந்தன் அவர்கள் தமிழகத்தில் புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த வேளையில் காந்திய கொள்கையில் ஈடுபாடு கொண்டு அங்கு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல போராட்டங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டு பிறகு கல்வியை தொடர்ந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அவர் பிற்காலத்தில் 1955-52 மலேசியாவுக்கு வந்து இங்கு அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்து அவர் இந்த சமுதாயத்தின் 20-18 ஆண்டுகள் தலைவராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஆக அவர்கள் அந்த அப்பெரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி தான் 1952 மலாயா சுதந்திரத்தில் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் கட்சியாக இருந்தது. இன்றும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கான அடிப்படைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழும் இந்திய தமிழர்கள் ஒவ்வொருவரும் அயலக மண்ணில் வாழ்ந்து கொண்டு இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய அந்த மாமனிதர்களை கொஞ்சமேனும் சிந்திக்க வேண்டும். அவர்களை பற்றிய உணர்வுகள் நீங்கள் பெற வேண்டும். அவருடைய உணர் போராட்டத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேதாஜியின் போராட்டம் வெளிநாட்டில் தோல்வியுற்றிருக்கலாம், ஆனால் மலேசிய மண்ணில் அது இன்றும் பேசப்படுகிறது. நேதாஜியின் நினைவு நாள் எல்லாம் இங்கு கொண்டாடப்படுகிறது. காந்திக்கும் இங்கு விழா எடுக்கிறார்கள், நேதாஜிக்கும் விழா எடுக்கிறார்கள். எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நாங்கள் காந்தியையும் நேதாஜியும் நேருவையும் கொண்டாடும் போது எங்களுடைய நாட்டு விசுவாசம் கேள்விக்குறி ஆக்கப்பட்டாலும் கூட நாங்கள் மலேசியர்கள் எங்களுடைய அந்த அந்த பாரம்பரியத்தை நாங்கள் மறக்கவில்லை. இன்னும் நாங்கள் அவர்களை போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம். நீங்களும் எங்களுடைய தலைவர்களை இந்த மண்ணுக்கு அந்த உங்களுடைய இந்திய மண்ணுக்கு போராடிய எங்க மண்ணில் சேர்ந்தவர்களை கொண்டாட வேண்டும் என்று கேட்கவில்லை, கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் அந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சுதந்திர தின என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மகிழ்ச்சி. ரொம்ப அருமையானது ஒரு உரை. வலுக்கட்டாயமாக தமிழகத்தில் இருந்து கொண்டு சேர்க்கப்பட்ட மலைய தமிழர்களினுடைய எச்சமாக தலைமுறையாக நான் இருக்கிறேன் என்று தொடங்கி இந்திய தலைவர்கள் மலேசியாவிலே விதைத்த அந்த விடுதலைக்கான அந்த தொடர் போராட்டங்களை குறித்தும் இன்றும் காந்தியும் நேதாஜியும் மலேசியாவிலே மதிக்கப்படக்கூடிய தன்மையையும் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த தமிழக இந்திய விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூர்ந்து சிறப்பானது ஒரு உரையினை நிகழ்த்தி இருக்கின்றீர்கள். நன்றி. உரையானது ஒரு நன்றியினை வழங்குவதற்காக முனைவர் சாந்தி அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 1830களில் மலேசியாவில் கூலி தொழிலாளிகளாக குடியேற்றப்பட்ட தமிழர்களின் அவல நிலையை அவர்களுக்குள் ஏற்பட்ட சுதந்திர எழுச்சியினை ஒன்றிணைத்த நேதாஜியின் அணுகப்படை தொடங்கி ஜான்சி ராணி முதலான பெண் தலைவர்களுக்கு பயிற்சி அளித்த விடுதலை காலகட்ட போராடினர் முதலிய அரிய செய்திகளோடு நேதாஜி, காந்தியடிகள், நேரு முதலான தேச தலைவர்களின் போராட்ட சிந்தனைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து நல்லதொரு உரையினை நிகழ்த்திய மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம்.